ஹலோ வர்ஸ், வெல்கம் டு மிஸ் ஜிகே வியூஸ் ஆன் மூவிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் மலையாள படமான ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு லிஜோ ஜோஸ் பெலிசேரி அப்படிங்கிற ஒரு டைரக்ட் பண்ணி ஆண்டனி வர்கீஸ் அண்ட் செம்பன் வினோத் அப்படின்னு நமக்கு பரிச்சயப்பட்ட முகங்கள் இவங்களுக்கு இவங்க மட்டும்தான். அவங்களோட நடிப்பில் வெளிவந்திருக்கிற படம் ஜல்லிக்கட்டு. பொதுவாக யாருக்கும் வந்து அதிகம் அறியப்படாத ஒரு மூவி, ஆனால் அதோட ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் அந்த டைரக்டர் லிஜோ ஜோஸ் பெல்லிசேரி அவரோட ப்ரீவியஸ் மூவிஸான இமாயும் சரி அங்கமாலி டெய்ரியும் சரி கிரிட்டிக்ஸ் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அப்ரைசர் வாங்கி ஆடியன்ஸ் மத்தியிலுமே நல்ல ரீச்சான ஒரு படம். லிஜோ ஜோஸ் பெல்லிசேரி பொதுவாகவே வந்து இந்த க்ரௌடான பீப்புள் அண்ட் லாங் ஷார்ட்ஸ் எடுக்கிறது, சிங்கிள் ஷார்ட்ல மூவிஸ் எடுக்கிறதுல வந்து பயங்கர பிரில்லியன். ஸோ அந்த டேரக்டரோட எக்ஸ்பெக்டேஷன் அஸ் வெல் அஸ் ஆண்டனி வர்கீஸ் அண்ட் தென் செம்மன் வினோத் அவங்களோட ஆக்டிங்கில் வரனால ஒரு ஹைப் வந்து கிரியேட் ஆயிருந்துச்சு. அண்ட் ஆல் ஓவர் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் போய் ரிலீஸ் ஆகி நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்கிற படம் தான் ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற பேர்லேயே நமக்கு கதையை ஓரளவுக்கு யூகிக்க முடிஞ்சிருந்தாலும் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப தெளிவாகவே கதை என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு. இந்த படத்தினுடைய மூலக்கதை எதை தெளிவு எடுக்கப்பட்டது அப்படின்னா, எஸ் ஹரீஷ் அப்படிங்கிற ஒரு எழுதுன மாவோயிஸ்ட் அப்படிங்கிற புக். அந்த புக்கில் வந்து ரெண்டு எருமைகள் இதே மாதிரி அதோட சேர்த்து மாவோயிஸ்டோட ஃப்ரீடம் பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது மொத்த கதையும் எடுக்காமல் அதிலிருந்து அதோட பேஸ் மட்டும் அவங்க எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு எருதை வச்சு மெட்டபார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அந்த மாவோயிஸ்டோட ஃப்ரீடம் எங்கள் எருதோட ஃப்ரீடமாக வந்து அவங்க வந்து கம்பேர் பண்ணி இந்த படத்தை மொத்தமாக எடுத்திருக்காங்க. அது எப்படி ஒரு எருதை வந்து ஒரு எருது அது தப்பிச்சு போகுது அதை திருப்பி கொண்டு வரதா படமா அப்படின்னு கேட்டால், மலையாள சினிமாவோட அழகியலே அதுதான். என்ன அப்படின்னா, ரொம்ப சாதாரண ஒரு கதை, அதை இன்னும் ரொம்ப இயல்பாக எடுக்கிறது தான் மலையாள சினிமா வந்து பெயர் பெற்றது. ஃபார் எக்ஸாம்பிள், மகேஷ் என்ற பிரதிகாரமாக இருக்கட்டும், தொண்டமுக்கல் திருக்ஷயம், இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கும்பலாங்கி நைட்ஸ் வரைக்கும் அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் சொன்ன விதத்துலையும் அதை கண்ணை நரேட் பண்ண விதத்துலையுமே வந்து ஆடியன்ஸை வந்து பயங்கரமாக கவர் பண்ணப்பட்டிருக்கும். இந்த படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, டெக்னிக்கல் டீம் எப்போவுமே பட சீனில் வந்து ஒரு க்ரௌட் இருந்துக்கிட்டே இருக்கும். மெயின் ஆக்டர்ஸை தவிர இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க சேர்த்து நிறைய பேரை வந்து நடிக்க வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் எல்லாருமே பார்க்குறப்ப வந்து அந்த இடத்துல இருந்து வரவங்க மாதிரி தான் தெரியுது. அவங்களோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அவங்க பேசுகிற ஸ்லாங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்பவே இயல்பாகவே இருந்துச்சு. மிகப்பெரிய பில்லர்ஸ் இந்த படத்துக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா, சவுண்ட் டிசைனர், சினிமோட்டோகிராஃபர் அண்ட் தென் எடிட்டர். ஏன் அப்படின்னா, அக்கப்பலா அப்படின்னு சொல்லுவாங்க. அக்கப்பலா அப்படிங்கிறது என்னன்னா, பெருசாக மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதுவும் இல்லாமல் ஹியூமனோட அந்த வாய்ஸை வச்சு ஒரு சவுண்டை வந்து கிரியேட் பண்ணுறது. எப்போவுமே வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கும், அதில் வந்து ஒரு கோரஸ் மாதிரி ஒரு பேதாஸ் மாதிரி தான் சவுண்டு வச்சுருப்பாங்க, பேக்ரவுண்டுக்கு வச்சுருப்பாங்க. ஆனால் இதில் முழுக்க முழுக்க படம் முக்காவாசி இடங்களில் அக்கப்பலா தான் பேக்ரவுண்டாகவே இருக்குது. அது அந்த சீனோட இன்டென்சிட்டியவே இன்னும் நல்லா வந்து நமக்கு வந்து தூண்டி விடுது. மோரோவர், மலையாள சினிமாக்களில் வந்து அந்த கதை சொல்லும் போக்குலேயே வந்து ஒரு அரசியல் இருக்கும். அண்ட் சில இடங்களில் வந்து இந்த சீன்லாம் படத்துக்கு தேவையா அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அந்த சீன் மூலியமாக அவங்க நிறைய கதைகளை சொல்லிக்கிட்டு போவாங்க. இந்த படத்தில் அந்த எருது அந்த எருமை வந்து ஓடுறப்ப நிறைய அவங்களுக்கு அவங்க கடைகளுக்கு அவங்களோட வயலுக்கு வாழைகளுக்கெல்லாம் சேதாரம் நடக்கும். ஸோ அதன் மூலியமாக அந்த பர்டிகுலர் பேஸ் மட்டும் இல்லாமல் அதை சுற்றி நடக்கிற விஷயங்களையும் நமக்கு வந்து கன்வே பண்ணியிருப்பாங்க. அதனால் நமக்கு ஒரு நேட்டிவிட்டி கிடைக்கும். படம் ஆரம்பிக்கும் போதே அந்த பேக்ரவுண்ட் வந்து ஒரு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்ல தான் வந்து அந்த பேக்ரவுண்ட் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். அதில் ஆரம்பிக்கிற ஒரு ப்ரெஷர் த்ரூ அவுட் த மூவி வரைக்கும் நமக்கு வந்து அவங்க வந்து கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. அண்ட் மோரோவர், அந்த படத்தில் சுற்றி இருக்கிற கேரக்டர்ஸ் மூலியமாக நமக்கு வந்து அந்த கதையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் படத்தை சாப்டர் வைஸ் வந்து நிறைய பிரித்து வச்சுருப்பாங்க. ஆனால் எங்கேயுமே வந்து கட் பண்ணி வராமல் அதை அழகாக ரொம்ப வந்து அந்த ஷார்ட்ஸ் வந்து சில ஷார்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. பிரில்லியன் சினிமோட்டோகிராஃபி பை கிரீஷ் கங்காதரன். அதோட கிளாரிட்டி நீங்கள் வந்து சொல்கிறதோட நீங்கள் பார்க்கறது இன்னும் பெட்டராகவே எங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஒரு எருத வேட்டையாடுற கதைன்னு சொல்லிட்டு கதை போகிற போக்கில் கொஞ்ச நேரத்தில் வந்து மனிதனோட உண்மையான இயல்புகளை வந்து டைரக்டர் வந்து காமிக்க ஆரம்பிக்கிறாரு. சில இடங்களில் லைட்ஸ் மூலியமாகவும் சில இடத்துல சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷனாகவும் அவர் வந்து காமிக்க ஆரம்பிக்கிறாரு. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து ஒரு டார்க் ஷேடோலே போகும், அதாவது நைட் ஃபுல்லாக நடக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த இருளினுடைய தன்மை அதிகமாக அதிகமாக அந்த மனிதனுக்குள்ளே இருக்கிற அந்த குரூரத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்கு டைரக்டர் வெளிச்ச போட்டு காமிச்சிக்கிட்டு இருப்பார். எஸ்பெஷலி இந்த கிளைமேக்ஸ் சீன், அந்த எருதை பிடிச்சதுக்கப்புறம்
அந்த எருதனுடைய அந்த மாமிசத்துக்காகவும் அவன் ஒவ்வொருத்தனும் வந்து ஒரு ஒரு ஷார்ட் ஒன்று ஒரு மலை மாதிரி எல்லாருமே மேலே 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 ஏறி கடைசியில் படம் முடிகிறப்ப வந்து அந்த ஹீரோ வந்து ஹீரோன்னு சொல்ல முடியாது, அவன் முக்கியமான கேரக்டர் ஆண்டனி வர்கீஸ் வந்து அவங்களுக்குள்ளேருந்து வெளியே வரப்ப ரத்தம் பாதி சகதை மீதிங்கிற மாதிரி ஒரு 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 ஷேடோவில் அவர் வெளியே வருவார். அதுதான் வந்து டைட்டிலுக்கு வச்சுருப்பாங்க. அது மொத்தமாக படத்தை வந்து நமக்கு வந்து கனெக்ட் பண்ணும். ஸோ இட்ஸ் அ வெரி பிரில்லியன்ட் மூவி. தயவு செஞ்சு நல்ல சவுண்ட் சிஸ்டம், நல்ல கிளாரிட்டியில் இருக்கிற தியேட்டர் பாருங்கள். சில ஷார்ட்ஸ் இன்டர்வல் பிளாக்காக இருக்கட்டும், அந்த கிளைமேக்ஸ் ஷாட்டாக இருக்கட்டும், அண்ட் முக்கியமாக அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர், அதை நீங்கள் அந்த சரௌண்டில் கேட்டால் மட்டும்தான் உங்களால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இது தியேட்டரில் மிஸ் பண்ணிடவே கூடாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். தயவு செஞ்சு படம் அடுத்த வருஷம் அடுத்த வாரம் தீபாவளி வருது. ஸோ தீபாவளி வரப்போ மேக்ஸிமம் தியேட்டர்ஸில் வந்து நம்ம தமிழ் மூவிஸ் வந்து ஆக்குபை பண்ணிவிடும். தியேட்டர்லேருந்து போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு தியேட்டரில் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், இது கதை ஒரு பயங்கரமான கதையில் கண்டென்ட் அதெல்லாம் தாண்டி சில சீன் சில சிட்டுவேஷன்கள் ஒரு ஒரு பிளாட் அது மூலயமா சொல்ல போகிற விஷயங்கள்னு எல்லாமே சுற்றி வந்து நீங்கள் ஒரு கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அதனால் தியேட்டரில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.